Hey guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு நாங்கள் சுவையான ஆட்டிறைச்சி கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு மேசைக்கரண்டி நெய் சூடான பிறகு 1.5 மேசைக்கரண்டி எண்ணெய் பாவிக்கலாம். நல்லெண்ணெய் பாவிச்சா நல்லது. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்து கடுகு பெருஞ்சீரகம் நச்சீரகம் மூண்டும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெடிச்சதன் பிறகு ஒரு வெங்காயம் 2 மிளகாய் சேர்த்து நல்லா வதக்க வேணும். வெங்காயம் நல்ல மென்மையாக வரணும். வெங்காயம் டக்கண்டு வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா டக்கண்டு வதங்கிடும். அதோடு ஒரு தக்காளி பழம் வெட்டி சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு 6 உள்ளிப்பூடு, 1 துண்டு இஞ்சி இடித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் கலந்தா பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள்ஸ்பூன் கறிமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அதோட ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய் 3, கராம்பு 4, கருவாப்பட்டை 1 சின்ன துண்டு இடித்து அந்த பவுடரையும் சேர்த்துட்டு கலந்து விடுவானோம். நான் இன்றைக்கு 1/2 கிலோ ஆட்டிறைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள்ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர், தேவையான உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து 20 நிமிடம் ஊற வச்சு எடுத்த ஆட்டிறைச்சியை இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். இதில் தயிர் பயன்படுத்த காரணம் என்னென்னா, தயிர் பயன்படுத்த கொஞ்சமாக பயன்படுத்தினா போதும் இறைச்சி டக்கண்டு மென்மையாகும். அதனால் நிறைய நேரம் நாங்கள் அதை அவிய விடணுன்ற தேவை இல்லை. ஆரம்பத்தில் வதக்கி எடுத்த மசாலா அதோட இப்போ ஆட்டிறைச்சி கறி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு 10 நிமிடம் அதை வேக விட வேணும். இறைச்சியில் இருக்கிற தண்ணி முழுவதும் வந்து அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் இறைச்சி வெந்துடும். இப்போ பார்த்தா தெரியும் இறைச்சியில் நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விடே இல்லை, ஆனால் தண்ணி இருக்குது பாத்திரத்தில். இது வந்து இறைச்சியிலேருந்து வந்த தண்ணி. இது நல்லா வெந்திருக்கும், ஆனால் இது வெந்தது பத்தாது. இப்போ இறைச்சின்ற 1/4 திட்டத்துக்கு கொஞ்சம் கூடவா தண்ணி விட்டு அவிய விடணும். தண்ணி சேர்க்கறதால உப்புன்ற அளவு மாறி இருக்கும். அதால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். இந்த நாங்கள் பாத்திரத்தில் விட்டுருக்கிற தண்ணி பாதியாக குறைஞ்சா சரியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கறி ரெடி ஆயிட்டு. இந்த ஆட்டிறைச்சி கறின்ற ஸ்பெஷல் அந்த கொழுப்புன்ற வாசனை. கொழுப்புன்ற வாசனை இருந்தால் தான் ஆட்டிறைச்சி கறி டேஸ்டாக இருக்கும். இப்படியே சாப்பிடலாம். ஆனால் இதோட சுவையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ப்பால், தேங்காய்ப்பால் சேர்த்தா இன்னும் டேஸ்டாக இருக்கும். அதன் பிறகு 1-5 நிமிஷம் வேக விட்டுட்டு இறக்கினா சுவையான ஆட்டிறைச்சி கறி ரெடி. இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.